ஓம் சாந்தி. 29 பிப்ரவரி 2020. இன்றைக்கான முரளியில் இறை தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எதிரியாகிய மாயை உங்கள் முன்னால் இருக்கிறாள். எனவே உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முன்னேறும்போது நீங்கள் மாயையில் அகப்பட்டு கொண்டால் உங்களுடைய பாக்கிய ரேகை நீங்கள் துண்டித்து விடுவீர்கள். ராஜயோகி குழந்தைகளாகிய உங்களின் பிரதானமான பணி வேலை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். கற்பதும் மற்றவர்களுக்கு கற்பிப்பதுமே உங்களுடைய பிரதானமான பணியாக இருக்கின்றது. நீங்கள் இறை வழிகாட்டல்களின் கீழ் வசித்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலேயே உங்களுடைய குடும்பத்துடன் வசிக்கும் போது கூட மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய முழு கல்வியும் ஆல்ஃபா ஃபீட்டா என்ற இரு வார்த்தைகளில் அடங்கியுள்ளது. இறைத்தந்தை பிரம்மாவின் மூலமாக குழந்தைகளை காலை வணக்கம் கூறி எழுப்புகின்றார். எவ்வாறாயினும் குழந்தைகளே, நீங்களும் பதிலளிக்க வேண்டும். இங்கு தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையே தொடர்பு இருக்கின்றது. இதில் புதியவர்கள் பலமானவர்களாகும். அவர்கள் எதை பற்றியாவது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது ஒரு கல்வியாக இருக்கின்றது. கடவுளே இந்த கல்வியை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். கடவுள் அசரீதியானவர். மற்றவர்களுக்கு விளக்கப்படுத்துவதற்காக இந்த பாபாவும் இதனை மிகவும் உறுதியானதாக்குகின்றார். ஏனென்றால் வெளியே அனைத்து இடங்களிலும் மாயையின் சக்தி அதிகமாக இருக்கின்றது. இங்கு அவ்வாறு இல்லை. ஒரு கல்பத்தின் முன்னால் தமது ஆஸ்தியை கோரிக்கொண்டவர்கள் இயல்பாகவே இங்கு இப்போது வருவார்கள் என்பதை தந்தை புரிந்து கொள்கின்றார். இன்னா இன்னார் வீட்டு சென்றுவிடக்கூடாது, அல்லது குறிப்பிட்ட நபரை நீங்கள் பிடித்து வைத்திருக்க வேண்டும் என நீங்கள் நினைக்க கூடாது. அவர் விஷயமாகும். தந்தை உங்களை தத்தெடுத்திருக்கின்றார். ஆஸ்தியை வழங்குவதற்காக தத்தெடுப்பது நிச்சயமாக இடம்பெறுகின்றது. குழந்தைகளும் ஆஸ்தியின் ஆசையால் பெற்றோர்களிடம் வருகின்றார்கள். செல்வந்தர் ஒருவரின் குழந்தை ஏழை ஒருவரால் எப்போதும் தத்தெடுக்கப்படுவதில்லை. எவ்வாறு அவர் அந்த செல்வம் சொத்து போன்றவற்றை விற்று செல்வார்? செல்வந்தர்களே யாரையாவது தத்தெடுக்கின்றார்கள். இப்போது இறை தந்தையும் பாபா எமக்கு சொர்க்க ராஜ்யத்தை வழங்குகிறார் என்பதை நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். நாம் ஏன் அவருக்கு உரியவர்கள் ஆகக்கூடாது? அனைத்திலும் ஆசை ஏற்படுகின்றது. ஒருவர் எந்த அளவிற்கு கற்கின்றார்களோ அந்த அளவிற்கு ஆசையும் இருக்கும். உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை வழங்குவதற்காக இறைத்தந்தை உங்களை தத்தெடுத்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தைதான் இதனை கூறுகின்றார். நான் 5000 வருடங்களுக்கு முன்னால் செய்ததை போன்று மீண்டும் உங்கள் அனைவரையும் தத்தெடுத்து உங்களுக்கு ஆஸ்தியை தருகின்றேன் என்று தந்தையே கூறுகின்றார். நீங்களும் அவ்வாறே கூற வேண்டும். பாபா, நான் உங்களுடையவன். 5000 வருடங்களுக்கு முன்னாலும் நான் உங்களுடையவன் ஆகினேன். நடைமுறையில் பல பிரம்ம குமாரர் குமாரிகளும் இருக்கின்றார்கள். பிரஜாபிதாவும் பிரபல்யமாகவும் இருக்கின்றார். நீங்கள் சூத்திரரிலிருந்து பிராமணராக ஆகினால்தான் உங்களால் தேவர்களாக ஆக முடியும். இந்த சக்கரம் தொடர்ந்து குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். நாம் இப்போது சூத்திரர்களாக இருக்கின்றோம். நாம் எப்போது பிராமணர்களாக ஆகியுள்ளோம், நாம் மீண்டும் தேவர்கள் ஆகுவோம். நாம் சக்தியுகத்தில் மீண்டும் ஆட்சியை செய்வோம். எனவே இந்த பழைய உலகம் நிச்சயமாக அழியத்தான் போகின்றது என்பதை உங்கள் மனதில் இருக்க வேண்டும்.
அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவர்கள் சென்று விடுவார்கள். விழுகின்ற பல பலவீனமான குழந்தைகளும் இருக்கின்றார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. எதிரியாகிய மாயை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாள். அவள் உங்களை தன்னை நோக்கி இழுத்து கொண்டிருக்கின்றாள். தந்தை மீண்டும் மீண்டும் இதனை உங்களிடம் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். மாயையிடம் அகப்பட்டு கொள்ளாதீர்கள் குழந்தைகளே. இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய பாக்கியத்தை இழந்து விடுவீர்கள். நாம் முன்னர் சந்தித்துள்ளோம். எனவே தந்தையால் மட்டுமே இதனை கூற முடியும். வேறு எவருக்குமே இவ்வாறு கேட்பதற்கான விவேகமே இருக்காது. தந்தையே வந்து கூறுகின்றார், நான் கீதையை மீண்டும் கூறுவதற்கு வரவேண்டும். நான் உங்களை இராவணனின் சிறையில் இருந்து விடுவிப்பதற்காக வரவேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை விளக்கப்படுத்தி கூறுகின்றார். இது இப்போது இராவணனின் ராஜ்யமாக இருக்கின்றது. இது அரை கல்பத்தின் முன்னால் ஆரம்பித்த தூய்மையற்ற ராஜ்யமாகும். இராவணன் 10 தலைகளுடன் விஷ்ணு 4 கரங்களுடன் சித்தரித்து கதைகளை எடுத்து உள்ளார்கள். அப்படி மனிதர்கள் யாருமே இந்த பூமியில் பிறப்பதில்லை. இந்த 4 கரங்களும் இல்லற பாதையை குறிக்கின்றது. இதுவே லக்கும் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். லட்சியமும் குறிக்கோளாகவும் இருக்கின்றது. விஷ்ணுவின் மூலம் பராமரிப்பு. விஷ்ணுதாமம் கிருஷ்ணதாமம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கிருஷ்ணரை 2 கரங்களுடன் மட்டுமே காட்ட முடியும். மனிதர்கள் எதனையுமே இதை பற்றி புரிந்து கொள்வதே இல்லை. தந்தை ஒவ்வொன்றையும் விளக்கப்படுத்தி கூறுகின்றார். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவையாகும். நீங்கள் இப்போது இந்த ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய இலக்கும் குறிக்கோளும் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக ஆவதாகும். இந்த கீதையை பாடசாலை நிச்சயமாக ஜீவன் முக்தியை அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்டதாகும். பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள். இதுவே உருத்திரனின் ஞான யாகமாகும். சிவனும் ருத்திரன் என அழைக்கப்படுகின்றார். இப்போது தந்தை வினவுகிறார், இந்த ஞான யோகம் கிருஷ்ணருடையதா அல்லது சிவனுடையதா என்று. ஞானத்தந்தை இப்பொழுது கேட்கின்றார், சிவன் பரமாத்மா என அழைக்கப்படுகிறார். சங்கரர் தேவர் என அழைக்கப்படுகிறார். அவர்கள் சிவனையும் சங்கரரையும் இணைத்து விட்டார்கள் சிவசங்கரன் என்று. இப்போது தந்தை கூறுகின்றார், நான் இவரில் பிரவேசித்துள்ளேன். குழந்தைகளாகிய நீங்களும் பாப்தாதா என கூறுகிறீர்கள். அவர்கள் சிவசங்கரர் என கூறுகிறார்கள். ஒரே ஒருவர் ஞானக்கடலாக இருக்கின்றார். பிரம்மா ஞானத்தின் மூலம் விஷ்ணு ஆகுகிறார் என்ற உங்களுக்கு இப்போது இதை பற்றி தெரிந்திருக்கின்றது. படமும் மிக சரியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து பிரம்மா தோன்றினார். வேறு எவராலும் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மா தனது கரங்களில் சமய நூல்களுடன் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். இப்போது சமய நூல்களின் சாரத்தை இங்கிருந்து பேசுவது தந்தையா அல்லது பிரம்மாவா? இவரும் மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகுகின்றார். எண்ணற்ற படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை மிகச் சரியானவை அல்ல. அவை யாவும் பக்தி மார்க்கத்திற்குரியவையாகும். 8 அல்லது 10 கரங்களுடன் எந்த மனிதர்களும் இல்லை. அது இல்லற பாதையை குறிக்கின்றது. இராவணனின் அர்த்தமும் காட்டப்பட்டிருக்கின்றது. அரை கல்பத்திற்கு இது இராவணனின் ராஜ்யமாக இரவாக இருந்தது. அரை கல்பத்திற்கு இது ராமரின் ராஜ்யமாக பகலாகவும் இருக்கின்றது. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கமாக நமக்கு கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். தந்தை பிரம்மா மூலம் விஷ்ணு தாமத்தை உருவாக்குவதுடன் அவர் உங்களுக்கு ராஜயோகத்தையும் இப்போது கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவன் நிச்சயமாக சங்கமயுகமான இப்போது மட்டுமே வருகின்றார். ராஜயோகத்தை இப்போதுதான் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். துவாபர யுகத்தில் கீதை கூறப்பட்டது என சொல்லுவது மிகவும் தவறான விஷயமாகும். தந்தை சத்தியத்தை மட்டுமே பேசுவார்.
பலர் பிரம்மாவின் அல்லது கிருஷ்ணரின் காட்சிகளை கண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிரம்மாவை வெள்ளையாடையில் கண்டிருக்கின்றார்கள். சிவபாபா ஒரு புள்ளி ஆவார். அவர்கள் புள்ளியின் காட்சியை கண்டாலும் அவர்களால் எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. நான் ஓர் ஆத்மா என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவை கண்டவர் யார்? யாருமே இல்லை. அதுவும் ஒரு புள்ளியாகும். உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இதனை. யாராவது பக்தி உணர்வுகளுடன் எவரையாவது வழிபடுகிறார்கள் என்றால் அவர்கள் அவரின் தரிசனத்தை மட்டுமே காண்பார்கள். அவர்கள் வேறு எந்த வடிவத்தை கண்டாலும் குழப்பமடைவார்கள். ஒருவர் அனுமானை வழிபட்டால் அவர் அவரை மட்டுமே காண்பார். கணபதியை வழிபடுபவர்கள் கணபதியை மட்டுமே காட்சியாக பார்ப்பார்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை மிகுந்த செல்வந்தர்களாக ஆக்கினேன். அங்கு வைரங்களும் மதிப்புமிக்க இரத்தினங்களும் பதித்த மாளிகைகள் இருந்தன. நீங்கள் எண்ணற்ற செல்வத்தை கொண்டு சொர்க்கத்தில் வாழ்ந்தீர்கள். நீங்கள் அவை அனைத்தையும் எங்கே தொலைத்தீர்கள்? நீங்கள் இப்போது சீரழிந்து கெட்டு போய்விட்டீர்கள். நீங்கள் தானம் வேண்டி பிச்சை எடுக்கின்றீர்கள். இப்பொழுது தந்தையால் இவை அனைத்தையும் உங்களால் உங்களுக்கு கூற முடியும். இப்போது தந்தை வந்திருப்பதால் நாம் மீண்டும் அப்போது இருந்ததை போல உலக அதிபகலிகளாக ஆகப் போகின்றோம் என குழந்தையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனாதியான நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். ஒவ்வொருவரும் நாடகத்தில் தனது பாகத்தை சரியாக நடிக்கின்றார்கள். ஒருவர் தனது சரீரத்தை விட்டு இன்னொற்றை எடுத்தால் அதில் அளவேண்டிய அவசியம் என்ன? சக்தியுகத்தில் நீங்கள் ஒருபோதும் இறக்கும் பொழுது அளமாட்டார்கள். நீங்கள் இப்போது பற்றினை வெற்றி கொன்றீர்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் பற்றினை வென்ற ஆட்சியாளர்களாக ஆகுகின்றார்கள். அங்கு பற்றே இருப்பதில்லை. தந்தை தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை விளக்கப்படுத்துகின்றார். தந்தை அசரீதியாக இருக்கின்றார். அவர் பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கின்றார் என மனிதர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டு எதுவுமே இல்லை. அவர்கள் ஓ கடவுளே, ஓ தந்தையாகிய கடவுளே என கூவி அழைக்கிறார்கள். எனவே அவருக்கு பெயரும் உருவமும் இருக்கின்றது. ஓ லிங்கம், ஓ பரமாத்மா, சிவன் என்றும் சிவபாபா என்றும் அழைக்கப்படுகின்றது. அவர் நிச்சயமாக இறைவன் தந்தையாக இருக்கின்றார். பாபா நிச்சயமாக குழந்தைகளை கொண்டிருப்பாரல்லவா? அசரீதி ஆத்மாக்கள் மட்டுமே அசரீதியானவரை பாபா என அழைக்கிறார்கள். அவர்கள் அவருடைய ஆலயத்திற்கு செல்லும்போது அவரை அவர்கள் சிவபாபா என்றும் அழைக்கிறார்கள். அதன் பின்னால் அவர்கள் வீட்டிற்கு செல்லும் போது அவர்கள் தமது தந்தையையும் பாபா என்றே அழைக்கின்றார்கள். அவர்கள் ஏன் அவரை சிவபாபா என அழைக்கிறார்கள் என அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தை ஆல்பா மற்றும் பீட்டா எனும் இரு வார்த்தைகளில் அதி உயர்ந்த கல்வியை கற்பிக்கின்றார். ஆல்பா மற்றும் பீட்ராவை நினைவு செய்யும் போது ராஜ்யம் உங்களுடையதாகிறது. இது ஒரு மிகச்சிறிய மிக பெரிய பரீட்சையாகும். மனிதர்கள் உயர்ந்த ஒரு பரீட்சையை சித்தியடையும் போதுதான் தங்கள் முன்னைய கல்வியை அவர்கள் நினைவு செய்வதில்லை. அவர்கள் தொடர்ந்து கற்கின்றார்கள். இறுதியில் சாரம் முழுவதும் அவர்களின் புத்தியில் பதிந்திருக்கும். இங்கு இது அவ்வாறே ஆகும். நீங்கள் தொடர்ந்து கற்கின்றீர்கள். இறுதியில் தந்தை மன்மனாபவ என கூறுகிறார். அப்போது சரீர உணர்வு துண்டிக்கப்படுகிறது. நீங்கள் மன்மனாபவ என்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் இறுதியில் நீங்கள் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்வீர்கள். இதுவே பிரதான விஷயமாகும். இது மிகவும் லேசானதாகும். தற்காலத்தில் மற்றைய கல்வித்துறைகளில் கூட அவர்கள் எவ்வகையான விஷயங்களை கற்கிறார்கள் என யாருக்கும் தெரியும். அரசர் எத்தகையவரோ அதற்கமையவே தனது வழக்கங்களையும் விதிமுறைகளையும் கட்டளையிடுகின்றார். முன்னர் நிறுத்தலவை தென்காலாகவும் இராத்தல்களாகவும் இருந்தது. எனினும் இப்போது அது கிலோ முறையில் உள்ளது. வெவ்வேறான பல மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியில் ஒரு ரூபா விலையுள்ள ஒரு பொருள்
மும்பையில் 2 ரூபா விலையுடையதாக இருக்கும். ஏனென்றால் இரு மாநிலங்களும் வெவ்வேறானவையாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தமது மாநிலத்தை பட்டினியை தவிர்க்க வேண்டும் என புரிந்து கொள்கின்றார்கள். பெருமளவில் சண்டை போன்றன இடம்பெறுகின்றன. எவ்வளவோ குழப்பம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. பாரதம் செல்வ செழிப்பான நாடாக இருந்தது. பின்னால் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வரும்போது கடனாளி நாடாக மாறிவிட்டது. விலை மதிக்க முடியாத வைரம் போன்ற ஒரு பிறப்பு பெறுமதியற்ற சிற்பிகளுக்கு இழக்கப்பட்டது என கூறப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஏன் சிற்பிகளுக்காக உங்களையே கொலை செய்கின்றீர்கள்? இப்போதாவது தூய்மையாகி தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை கோரிக்கொள்ளுங்கள். அவர்களும் கூவி அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். இதன் மூலம் நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள் என்றும் நீங்கள் இப்போது அவ்வாறு இல்லை என்பது நிரூபணமாகின்றது. இப்போது இது நிச்சயமாக கலியுகமே ஆகும். தந்தையே கூறுகிறார், நான் தூய உலகை ஸ்தாபிப்பதனால் தூய்மையற்ற உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். இதனாலேதான் ருத்ரனின் ஞான யாகத்திலிருந்து 3 எழும் இம்மகாபாரத போர் இடம்பெறுகின்றது. இந்த அழிவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. முதலில் பாபாவிற்கு ஒரு காட்சி கிடைத்தது. இத்தகையதொரு மகத்தான ராஜ்யம் தனக்கு கிடைக்க இருப்பதை அவர் சந்தோஷமாக ஆரம்பித்தார். பின்னால் விநாசத்தின் காட்சியும் அவருக்கு கிடைத்தது. மன்மனாபவ மத்யாஜி பவ என்ற இரு வார்த்தைகளும் கீதையிலிருந்து பெறப்பட்டவையாகும். கீதையில் உள்ள சில சொற்றொடர்கள் பொருத்தமானவையாகும். அதோடு தந்தை கூறுகின்றார், நான் இந்த ஞானத்தை உங்களுக்கு கூறுகின்றேன், பின்னால் அது மறைந்து விடுகின்றது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்த காலத்தில் வேற எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பது எவருக்கும் தெரியாது. அந்த நேரம் ஜனத்தொகையும் மிகவும் குறைவாகவே இருந்திருக்கும். இப்போது எவ்வளவோ அதிகரித்துவிட்டது. எனவே இந்த மாற்றம் இடம்பெற வேண்டும். அழிவும் தேவைப்படுகிறது. மகாபாரத போர் நிகழ்கிறது. கடவுளும் அங்கிருப்பார். அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். சிவபாபா வந்து எதனை செய்தார் அது கூட அவர்களுக்கு தெரியாது. தந்தை இப்போது இதனை விளக்கப்படுத்தி கூறுகின்றார், கீதை மூலம் கிருஷ்ண ஆத்மாவிற்கு அரச அந்தஸ்து கிடைத்தது. தந்தையும் தாயாகவும் இருக்கும் கீதை மூலமே நீங்கள் தேவர்களாக மாறுகின்றீர்கள். இதனால்தான் படத்தில் கிருஷ்ணர் கீதை உபதேசம் செய்யவில்லை என காட்டப்படுகிறது. கீதா ஞானத்தினுடனாகவே கிருஷ்ணர் ராஜயோகத்தை கற்றார். பின்னர் அவர் அவ்வாறு ஆகினார். நாளை மீண்டும் அவர் கிருஷ்ணராக ஆகுவார். அவர்கள் சிவனின் பெயருக்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை பயன்படுத்தி விட்டார்கள். எனவேதான் தந்தை இதனை விளக்கப்படுத்தி கூறுகின்றார், இதனை உங்களுக்குள் உறுதியாக்கி கொள்ளுங்கள். அப்போது எவரும் பிழையான விஷயங்களை கூறி உங்களை வீழ்த்த மாட்டார்கள். அவர்கள் பழைய விஷயங்களை கேட்கின்றார்கள். விகாரமின்றி எவ்வாறு இந்த உலகம் தொடரும்? அது எப்படி நிகழும்? ஓ, ஆனால் அது விகாரமற்ற உலகமாக இருந்தது என நீங்கள் கூறுங்கள். முற்றிலும் விகாரமற்ற என கூறுகிறீர்கள் அல்லவா? அவ்வாறாயின் அது எவ்வாறு விகாரம் நிறைந்த உலகமாகலாம்? நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுயராஜ்ய உரிமையை பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள் என்பதை நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள். எனவே அத்தகைய ஒரு தந்தையை நீங்கள் ஏன் நினைவு செய்யக்கூடாது? இது தூய்மையற்ற உலகமாக இருக்கின்றது. 100,000 கணக்கான மக்கள் கும்பமேளாவிற்கு செல்கின்றார்கள். அவர்கள் கூறுவார்கள், அங்குள்ள ஒரு ஆறு மறைமுகமானது. ஆறு ஒன்று மறைந்திருக்க முடியுமா என்ன? இங்கு கூட ஒரு கவுமுக், அதாவது பசுவின் வாய் தயாரித்துள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இங்கு கங்கை பாய்கின்றது. எவ்வாறாயினும் கங்கை தனது வழியே கடலுக்கு செல்லுமா அல்லது உங்களிடம் மலைக்கு மேல் வருமா? பக்தி மார்க்கத்தில் பெருமளவு தடுமாற்றம் இருக்கின்றது. ஞானம் பக்தி பின்னல் விருப்பமின்மை இருக்கின்றது. ஒன்று எல்லைக்குட்ப விருப்பமின்மை, மற்றொரு எல்லையற்றது. சன்னியாசிகள் தங்கள் வீட்டை துறந்து காட்டில் வசிக்கிறார்கள். இங்கு நிலைமை அவ்வாறு இல்லை. உங்கள் புத்தியை கொண்டு முழு உலகத்தையும் துறக்கின்றீர்கள்.
ராஜயோகமானவர்களான உங்கள் பிரதானமான பணி கற்பதும் கற்பிப்பதுமே ஆகும். இப்போது ராஜயோகத்தை காட்டில் கற்பிக்கலாம் என்பதல்ல, இது ஒரு பாடசாலையாக இருக்கிறது. இதிலிருந்து பல கிளைகள் தோன்றும். குழந்தைகளாகிய நீங்கள் ராஜயோகத்தை கற்கின்றீர்கள். சிவபாபாவிடமிருந்து கல்வி கற்கும் பிரம்மகுமாரர்களும் பிரம்மகுமாரிகளும் அனைவருமே கற்பிக்கின்றனர். ஒரு சிவபாபா அமர்ந்து அனைவருக்கும் கற்பிக்க இயலாது. எனவே இதுவே பாண்டவ அரசாங்கமாகும். நீங்கள் கடவுளின் வழிகாட்டல்களுக்கு உட்பட்டவர்கள். இங்கு நீங்கள் எவ்வளவோ அமைதியுடன் அமர்ந்திருக்கின்றீர்கள். வெளி உலகில் எவ்வளவோ கொந்தளிப்பும் குழப்பமும் காணப்படுகின்றன. தந்தை கூறுகின்றார், 5 விகாரங்களையும் தானம் செய்யுங்கள். அந்த சகுனங்கள் எல்லாம் அகன்றுவிடும். என்னுடையவராக ஆகுங்கள். நான் உங்கள் ஆசைக்கெல்லாம் பூர்த்தி செய்கின்றேன். நாங்கள் இப்போது சந்தோஷ தாமத்திற்கு செல்கின்றோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். துன்பதாமம் தீக்கிரையாக ஆக்கப்பட்டுள்ளது. சில குழந்தைகளும் விநாசத்தின் காட்சிகள் கிடைத்துள்ளன. இன்னும் சிறிது காலமே எஞ்சியிருக்கின்றது. ஆகவே நீங்கள் நினைவு யாத்திரையில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்களாயின் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுக்கு உயர்ந்ததோர் அந்தஸ்து கிடைக்கும். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய இறைவன் சிவத்தந்தை காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்கின்றார். நாமும் நமது சிவத்தந்தைக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான அம்சம் என்னவென்றால், தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை கேட்பதற்கு மரணித்து வாழ வேண்டும். தத்தெடுக்கப்பட்டவராக ஆக வேண்டும். உங்கள் மேன்மையான பாக்கியத்தை இழந்து விடாதீர்கள். தவறான விஷயங்களை கேட்டு சந்தேக புத்தியுடன் வாழாதீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை சிறிது கூட தளர்த்தி விடாதீர்கள். இன்பத் துன்ப பூமி இப்பொழுது தீக்கரையாக போகின்றது. எனவே உங்கள் புத்தியில் யோகத்தை அதிலிருந்து விலக்கிவிடுங்கள். இதுவே தந்தையின் ஞானமாகும். ஆசீர்வாதம். நீங்கள் பிரச்சனைகளை தீர்வுகளாக மாற்றுகின்ற ஒரு உலக உபகாரியாக ஆக வேண்டும். நான் ஓர் உலக உபகாரி. இந்த மேன்மையான உணர்வு விருப்பத்தின் மேன்மையான சமஸ்காரம் இப்பொழுது வெளிப்பட வேண்டும். இந்த மேன்மையான சமஸ்காரத்தின் முன்னால் எல்லைக்குட்பட்ட சமஸ்காரங்கள் இயல்பாகவே முடிவடைந்து விடும். பிரச்சனைகள் தீர்வுகளாக மாற்றப்படும். உங்கள் நேரத்தை போராடுவதில் வீணாக்க வேண்டாம். ஆனால் வெற்றி பெறுவதற்கான சமஸ்காரம் இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது அனைத்தையும் சேவைக்காக பயன்படுத்துங்கள். நீங்கள் உழைப்பிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்குள் செல்வதற்கு பதில் தானங்களை செய்யுங்கள். ஆசீர்வாதங்களை வழங்குங்கள். உங்கள் கெட்ட சகுனங்கள் இயல்பாகவே முடிவடைந்துவிடும். ஸ்லோகன், யாருடைய பலவீனங்களையும் அல்லது குறைபாடுகளையும் பற்றி பேசுவதற்கு பதிலாக நற்குணங்களின் சுரூபங்களாக மற்றும் நற்குணங்களை மட்டுமே பேசுங்கள். ஓம் சாந்தி.